ஹை, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிப்போம். ஆனால் போக போக அந்த காரியங்கள் வந்து சில நேரத்தில் ஃபேட் ஆகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் அந்த காரியத்தை செய்வதில் நம்ம வைக்கிற வைராக்கியம் அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். சில நேரத்தில் ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு 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 ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் அந்த வருஷத்துடைய பிகினிங்கில் நல்லா படிப்பாங்க, போக போக அதனுடைய வைராக்கியம் குறைஞ்சிட்டே வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். இது நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம். என்றைக்குமே ஜான்வரி 1ஆம் தேதி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், நிறைய முடிவுகள் எடுப்போம், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக அந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படியே மறைஞ்சு போயிட்டு வி வில் லூஸ் அவர் ஃபோக்கஸ். நம்ம தரிசனத்தை பல நேரத்தில் நம்ம இழந்துருவோம். ஒருத்தர் புதுசாக கல்யாணம் ஆகிறாங்க, அந்த கல்யாணம் ஆகும்போது எல்லாம் இட் ஷுட் பி நல்லா, அந்த ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நான் வாழணும், நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு வாங்க. தென் ஸ்லோலி தட் லவ் ஃபேட்ஸ் அவே, கொஞ்சம் கொஞ்சமாக அது வாடி போயிடுது, அது வழுவி போயிடுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அறியாமலே நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஏதாவது ஒன்று புதுசாக செய்யும் பொழுது, ஐயோ இதுவும் அந்த பழசை நான் விட்டது போல் இதையும் நான் விட்டுருவேனும், நான் மறுபடியும் தோற்று போயிடணும், நான் மறுபடியும் அவமானப்பட்டுருவனும், நான் மறுபடியும் அசிங்கப்பட்டுருவனும் அப்படின்னு சொல்லிட்டு வி கோ த்ரூ லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். எதுவுமே நம்ம ஒன்று புதுசாக செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எமோஷன்ஸ் வழியாக போவோம். வாட் இஃப் இட் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணத்தில் இந்த காரியத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது வேதத்துலேருந்து 3 வசனங்களில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்குள்ளே இவ்வளோ பயங்கள் இருந்தாலும் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்வார், நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சி நான் விளையே செய்கிறவரோ தேவன். நம்ம நிறைய முடிவு எடுக்கலாம், ஆனால் நம்ம அதுக்கேற்ற முயற்சிகளும் எடுக்கலாம், நம்ம அதுக்கேற்ற அதற்கு தேவையான அனுகூலமான சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆண்டவர் தான் அதற்கு பலன் கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் நீங்கள் உருவாக்குறீங்க. வீட்டில் நல்ல சூழ்நிலை, ஸ்கூலில் கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்றீங்க, அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் கொடுத்து விட்றீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நான் போடுற எஃபர்ட்ஸால் மாத்திரம் ஜெயம் வருவது கிடையாது, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா அதற்கு ஏற்ற பலனை தருகிறவர் தேவன் ஒருவர். நம்ம போட வேண்டிய எஃபர்ட்ஸை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அந்த முயற்சிகளை சாராமல் தேவனை சார்ந்திருக்கலாம். ஏன்னா கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். அந்த 3 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசித்து இந்த தியானத்தை முடிக்கிறேன். முதலாவது பிலிப்பியரின் புஸ்தகம் 5வது வசனம், தமிழ் பைபிள் 5வது வசனம், ஆங்கில வேதாகமத்தில் 6வது வசனம், பிலிப்பியர் 1:5 தமிழ வாசிக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். த காட் ஹூ பிகேன் த குட் ஒர்க் இன் யூ, ஐ எம் கான்பிடன்ட் தட் ஹீ வில் கம்ப்ளீட். இந்த வசனத்தை பாருங்களேன், உங்களில் நற்கிரியை துவங்கினவர், உங்களில் கிரியை துவங்கினர் தேவன் அந்த கடைசி நாள் வர அதை முடிப்பார், அதை நடத்திவார், அதை நடத்துவார் என்று நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் சொல்றார். பிலிப்பு சபையை பார்த்து சொல்லும் போது நம்பி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு உங்களை கிரியை ஆரம்பித்த ஆண்டவர், நான் நிச்சயமா நான் சொல்வேன், அதை அந்த கடைசி நாள் வர அதை நடத்தி முடிப்பார். இன்னொரு வசனத்தை 2வது வசனம், 3 வசனம் சொன்னேன், 2வது வசனம், 1 கொரிந்தியர் 2:8, 1 கொரிந்தியர் 1:8, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், முடிவு பரியந்தம் அவர் தான் நம்மளை பிளேம்லெஸ்ஸாக வைப்பார். இன்னொரு ஆங்கிலத்தில் இன்னொரு வெர்ஷனில் போட்டிருக்கோம், அவர் அதில் நம்மளை ஸ்டெடியாக வைப்பார், நம்மளை ஸ்ட்ராங்காக வைப்பார், நம்மளை இன்னசென்ட்டாக வைப்பார். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸில் இருக்கிற வார்த்தைகள், நம்மளை பலப்படுத்தி வைப்பார். பெரியமானவர்களே, அந்த முடிவு பரியந்தான் சொன்னல, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், கடைசியில் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் தேவன் தான்.
உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அந்த கடைசி நாள் மட்டும் நடத்துவார் என்று நான் நம்பி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க அவர் சொல்றாரு, இங்க இங்க பிலிப்புக்காங்க அப்படி எழுதினாரு, இங்க இங்க குறுந்த சபைக்கு எழுதும் போது பவுல் இப்படியாக முடிவு பரியந்தம் அவர் மாத்திரமே உங்களை சிறப்படுத்துவார். இந்த பவுல் மாத்திரம் எழுதல, யூதா இயேசுவின் சகோதரனான யூதா தன்னுடைய ஒரே கடிதத்துல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அந்த யூதா புஸ்தகத்தினுடைய 24வது வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல அந்த 24வது வசனம் பாருங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்மை தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர், வழுவாதபடி உங்களை காக்கவர். இல்ல அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், என்னுடைய என்னில் நற்கிரியை துவங்கினவர் கடைசி வரை அவர் நடத்தி முடிப்பார், அவர் என்னை வழுவாதபடி காப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிற நிச்சயமற்ற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, உங்களில் கிரியையை துவங்கினவர் அதை செய்து முடிப்பார். நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினா, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, ஆனால் விளைய செய்கிறவர் தேவன். வேதம் சொல்லுகிறது, இந்த பைபிள் சொல்லுது, அவர் நிச்சயமா செய்வார். கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். எங்கள் நற்கிரியை துவங்கினவர் அதை கடைசி வரை அவர் நடத்துவார். இந்த நம்பிக்கை தாங்க நம்முடைய இந்த ஓட்டத்துக்கு துணையா இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.